Hello everyone, welcome to Joy of Cooking Tamil. இப்போ நாம பார்க்க போற டிஷ் தயிர் வடை. சம்மர்ல சில்லுன்னு தயிர் வடை சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. அதுக்கு ஹோட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை. வீட்டில் நம்மளே ஈஸியாக எப்படி தயிர் வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் உளுந்து எடுத்து 1 hour ஊற வச்சுருக்கேன். இது முழு உளுந்து கிடையாது, இது பாதியாக உடச்ச உளுந்து. எனக்கு இது ஈஸியாக இருக்கும், ஏன்னா இது சீக்கிரம் ஊறிடும். அதோட அரைக்கிறதுக்கும் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நீங்கள் எப்போது முழு உளுந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அரைக்கிறத விட நல்லாவே கெட்டியாக உளுந்தை அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க வச்சு நல்லா ஏர் இன்கார்பரேட் ஆகிற மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும். அப்போது இது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா காற்று மாவோட கலந்து மாவு ரொம்ப லைட்டாக வந்துருச்சு. தயிர் வடைக்கு மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் இதை நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டியும் போடலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வடை மாதிரியும் செஞ்சு போடலாம். நான் ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன். இப்படி உருண்டை மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம். அதோட எல்லாருக்கும் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்ட சைஸோட டபுள் ஆகியிருக்கு. நல்லா நீங்கள் மாவை ஏர் இன்கார்பரேட் ஆகிற மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதோட வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வடை மாதிரி போட்டுடலாம். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு பாருங்கள், நல்லா உருட்ட வருது. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது இதையும் வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து தனியாக ஊற போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 hour இல்லை 2 hours கூட வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எப்போ தயிர் வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ அப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக வடை செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் தயிர் கலந்துக்கிறேன். இப்படி செய்கிறதுனால வடைக்குள்ளே நல்ல தயிரோட டேஸ்ட் இறங்கும். இல்லைன்னா சில சமயம் வடை சப்புன்னு இருக்கும். நீங்கள் வடையில் உப்பு போட மறந்துட்டீங்க, இல்லை உப்பு கம்மியாக இருக்குன்னா இதிலே கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வடையெல்லாம் சூடான மோர் கலந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். இந்த வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நான் 2 minutes எடுத்துடுறேன். ஒருவேளை ஹார்டாக இருந்தால் 5 minutes வரைக்கும் விடலாம். இப்போது வடையில் இருக்க தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருவோம். இப்படி செய்கிறதுனால வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் தயிர் நல்லா வடைக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வடையில் இருந்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதக்குது. ஸோ ஃப்ரைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறவங்க கூட இதை சாப்பிடலாம். இப்போ நான் எல்லா வடையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிக்குவோம். நான் 1 cup நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். வீட்லேயே எப்படி நல்லா கெட்டி தயிர் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த தயிரை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய்னா 1 tablespoon எடுத்துக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். 2-3 முந்திரி பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஏன் தேங்காய் முந்திரி பருப்புலாம் சேர்க்குறோம் அப்படின்னா நேரம் ஆக ஆக தயிரோட புளிப்பு கூடிகிட்டே இருக்கும். இதை சேர்க்கறதுனால சீக்கிரம் புளிக்காது, அதோட ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டும் நம்ம தயிருக்கு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க, உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, உளுந்த பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுருவோம். இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது தாளித்ததெல்லாம் தயிரில் கலந்தாச்சு. தயிர் ரெடி. இப்போது வடை நல்லா கவர் ஆகிற மாதிரி தயிரை அது மேலே ஊற்றிடுவோம். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, காராபூந்தி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி. ஜீரகத்தை தேங்காயோடு சேர்த்து அரைச்சும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி அது மேலே போட்டிங்கன்னா அதோட வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம யம்மி தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி, அதோட ரொம்ப யம்மியான ஒரு டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.